நடைபெறவிருக்கக்கூடிய சட்டமன்ற பொது தேர்தலில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய என்னுடைய வேட்பாளர்களை ஆதரித்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் நானும் பங்கேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய கழக வேட்பாளர் ராஜேந்திரன் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில், சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியில் கழக வேட்பாளர் சேலத்தான்பட்டி ராஜேந்திரன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில், ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் கழக வேட்பாளர் சின்னதுரை அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில், சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதியிலே கழக வேட்பாளர் சரவணன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில், கங்கவெளி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடக்கூடிய கழக வேட்பாளர் சகோதரி ரேகா பிரியதர்ஷினி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில, எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே கழக வேட்பாளராக சம்பத்குமார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில, சங்ககிரி சட்டமன்ற தொகுதியில கழக வேட்பாளர் கே எம் ராஜேஷ்குமார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில, மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில கழக வேட்பாளர் சீனிவாச பெருமாள் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில, ஏற்காடு சட்டமன்ற தொகுதியில போட்டியிடக்கூடிய நம்முடைய வேட்பாளர் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில, வீரபாண்டிய தொகுதியில போட்டியிடக்கூடிய நம்முடைய கழக வேட்பாளர் டாக்டர் ஏ கே தருண் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில, ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய அங்கீகாரம் பெற்ற வேட்பாளர் மோகன் குமாரமங்கலம் அவர்களுக்கு கை சின்னத்தில் ஆதரித்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் எல்லாம் தேடித்தர வேண்டும் என்று கேட்பதற்காக உங்களை நாடி தேடி வந்திருக்கிறேன். ஏதோ தேர்தலுக்காக மட்டும் உங்களை சந்திக்கிற ஸ்டாலின் இவன் அல்ல. எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நிலையிலும் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய சுக துக்க நிகழ்ச்சிகளில் உரிமையோடு பங்கேற்கக்கூடியவன் தான் இந்த ஸ்டாலின் என்கிற அந்த உரிமையோடு உங்களிடத்தில் நான் ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன். நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளருக்கு நான் ஆதரவு கேட்கிற அதே நேரத்தில் அவர்களுக்கு ஓட்டளிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் உரிமையோடு கேட்கிற அதே நேரத்தில் அவர்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் உங்களிடத்தில் ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன். எனக்கும் ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன் என்று சொன்னால் அது உங்களுக்கு புரியும் என்று நான் நம்புகிறேன். நானும் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் மறந்துவிட முடியாது. ஆக இவர்கள் வெற்றி பெற்றால்தான் நான் முதலமைச்சராக போய் உட்கார முடியும். ஆகவே இவர்களை நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும். வெற்றி பெற வைப்பீர்களா? வெற்றி பெற வைப்பீங்களா? நிச்சயமா? உறுதியா? ஆக உங்கள் உறுதியை உங்கள் நம்பிக்கையை பார்க்க நேரத்தில் பத்தாண்டு காலமாக தமிழ்நாடு இன்றைக்கு பாதாளத்திற்கு போயிருக்கிறது. அதிமுக ஆட்சியில் ஒரு 50 ஆண்டு காலம் இந்த தமிழகம் பின்னோக்கி போயிருக்கிறது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பின்னால் பழனிசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சிக்கு மோடிக்கு அமித்ஷாவுக்கு அடிபணிந்து இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக பழனிசாமியுடைய ஆட்சி அதிமுகவின் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீட்ட கொண்டு வந்து உள்ள நுழைச்சிட்டாங்க. புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து கல்வியை பழாக்கி இருக்காங்க. தமிழ் மொழியால் நம்முடைய தாய்மொழிக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்தியை திணித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
மாநில உரிமைகள் எல்லாம் இன்றைக்கு பறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் வேதனையோடு எண்ணி பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்கிறோம். ஆகவே தமிழகத்தில் நடக்க இருக்கக்கூடிய தேர்தல் என்பது ஏதோ ஆட்சி மாற்றத்திற்காக மட்டுமல்ல, நாங்கள் எல்லாம் வெற்றி பெற்று பொறுப்பிடத்து உட்கார வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, ஆட்சி மாற்றத்திற்காக நடக்கிற தேர்தல் என்று மட்டும் நீங்கள் கருதிடக்கூடாது. இந்த தமிழகத்தை காப்பாற்றுவதற்காக, நம்முடைய சுயமரியாதையை காப்பாற்றுவதற்காக, நாம் இழந்திருக்கக்கூடிய உரிமையை நிலைநாட்டுவதற்காக, 10 ஆண்டு காலத்தில் நம்முடைய உரிமைகள் அனைத்தும் பறிபோயிருக்கிறது, அந்த உரிமையை மீட்பதற்காக நடக்கிற தேர்தல் என்பதை நீங்கள் தயவு கூர்ந்து உணர்ந்தாக வேண்டும். பழனிசாமியாக இருந்தாலும் பன்னீர்செல்வமாக இருந்தாலும் அவங்க நோக்கம்லாம் மக்களை பற்றி கவலை இல்லை, பணம் தான், ஊழல் தான், கரப்ஷன் தான், கமிஷன் தான், கலெக்ஷன் தான் இந்த ஆட்சியில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. காவேரி உரிமையை தர முடியாத மத்திய அரசு, அந்த உரிமையை தட்டி கேட்க முடியாத தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில அரசு, இதனால பாதி தமிழகம் பாழ்பட்டு போயிருக்கு. ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், நியூட்ரானா, கூடங்குளம் போன்ற அணு உலைகள், சேலம் 8 வழிச்சாலை, இவையெல்லாம் மத்திய அரசு தமிழகத்தின் மீது நடத்தக்கூடிய ரசாயன தாக்குதலாக அமைந்திருக்கிறது. இவை ஒரு பக்கம் இருக்க, இந்தி திணிப்ப, சமஸ்கிருத திணிப்ப, நீட் தேர்வை கொண்டு வந்து மத்திய அரசு பணிகளில் தமிழில் பேசக்கூடாது, தமிழ் பணிகள் தமிழக பணிகள் வட மாநிலத்தில் கொண்டு வந்து நுழைப்பது, ஆக இது ஒரு கலாச்சார தாக்குதல், ரசாயன தாக்குதலையும் கலாச்சார தாக்குதலையும் இன்றைக்கு மத்திய அரசு நம் மீது நடத்தி கொண்டிருக்கிறது. ஆக இந்த ரசாயன தாக்குதலையும் கலாச்சார தாக்குதலையும் எதிர்க்கக்கூடிய ஆற்றல் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு என்பதை நான் இங்கு அழுத்தம் திருத்தமாக குறிப்பிட விரும்புகிறேன். அதிமுகவில் முடியவே முடியாது என்பதை கடந்த 5 வருஷமா நாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தமிழகத்தில் பாஜக வேறொன்று முடியல, அதனால் அதிமுகவை மிரட்டி அச்சுறுத்தி அவங்க நிழல்ல பயணம் செய்கிற முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகு நடந்திருக்கக்கூடிய எல்லா விஷயமும் பாஜகவுடைய சதிவேலை என்பதை அடிக்கடி டெல்லியிலிருந்து பிஜேபியுடைய தலைவர்கள் வந்து போகக்கூடிய இந்த காட்சியை பார்க்கிற போது நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது. பன்னீர் அவர்கள் முதலமைச்சரானதும் அவருடைய பினாமி வீடுகளில் ரயில் நடந்துச்சு, தலைமைச் செயலகத்தில் ரயில் நடந்துருச்சு, டிஜிபி வீட்டில் ரயில் நடந்துச்சு. பழனிசாமி இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொல்றாருன்னா, மத்திய அரசோடு இணக்கமாக இருக்கிறோம், அந்த இணக்கமான உறவு வச்சிருக்கிற காரணத்தினால தேவையான நிதியை மாநில அரசு பெற்றிருக்கிறது என்று ஒரு அவாண்டமான பொய்ய முதலமைச்சராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் வடிகட்டில ஜம்மு காலத்தில் வடிகட்டிய பொய்யாக அவர் கூறிக்கொண்டிருக்கிறார். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், வர்தா புயல் நடந்தது, அந்த வர்தா புயல் ஏற்பட்டப்போ மத்திய அரசிடம் தமிழக அரசு கேட்ட நிதி 22,573 கோடி ரூபாய், ஆனால் வந்தது எவ்வளவு தெரியுமா, 266 கோடி ரூபாய். உகை புயல் வந்த நேரத்தில் மாநில அரசு மத்திய அரசிடம் கேட்ட நிதி 9,302 கோடி ரூபாய், வந்தது எவ்வளவு தெரியுமா, 133 கோடி தான். கஜா புயல் ஏற்பட்டப்போ மத்திய அரசிடம் மாநில அரசு கேட்ட நிதி 17,899 கோடி ரூபாய், ஆனால் அவர்கள் கொடுத்தது வெறும் 1,145 கோடி ரூபாய். அதேபோல நிவர் புயல் நிவாரணம் கிடைச்சதா, புரவி புயல் நிவாரணம் கிடைச்சதா, ஜிஎஸ்டி மூலம் மாநிலத்திற்கு வர வேண்டிய தொகை வந்துச்சா, 15வது நிதிக்குழுவின் முறை நீக்கப்பட்டுச்சா,
கொரோனா காலத்துல வரவேண்டிய நிதியாவது வந்துச்சா? எதுவும் இல்ல. அப்புறம் எதுக்கு கூட்டணி என்ற கேள்வியைத்தான் நான் கேட்க விரும்புறேன். நான் ரெண்டே ரெண்டு பிரச்சனையை மட்டும் ஒரு வேண்டுகோளை மட்டும் எடுத்து வைத்து விடைபெற விரும்புகிற நேரம் ஆயிடுச்சு. இங்கே நம்முடைய இளம் தலைவர் ராகுல் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவரிடத்துல ஒரு அன்பான வேண்டுகோள், அன்பான வேண்டுகோள் அல்ல உரிமையான வேண்டுகோள். அவரை சில நேரங்களில் தொலைபேசியில் பேசுகிறப்போ அவரிடத்துல சார் சார் என்று சில நேரத்தில் போட்டு பேசுவேன். அப்ப உடனே அவர் மறுப்பார், இனிமே என்ன சார்னு கூப்பிடக்கூடாது, பிரதர்னு கூப்பிடணும், ஒரு சகோதரரான நினைச்சுக்கணும் அப்படின்னு அடிக்கடி சொல்வார். எனவே சகோதரர் ராகுல் அவர்களே, உங்களுக்கு ஒரு உரிமை கலந்த ஒரு அன்பான வேண்டுகோள். இன்றைக்கு இந்தியா ஒரு மதவாத பாசிச கும்பலோட மாட்டிக்கொண்டு மூச்சு திணறி கொண்டிருக்கிறது. எனவே இந்தியாவை காக்க வேண்டிய பொறுவும் கடமை உங்களுக்கு இருக்கு. தயவு செய்து நீங்க சிந்திச்சு பார்க்கணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அல்லது இப்போ நடைபெறவிருக்கக்கூடிய சட்டமன்ற பொது தேர்தலாக இருந்தாலும் சரி, மதச்சார்பற்ற கூட்டணி ஒன்று சேர்ந்திருக்கு. அப்படி சேர்ந்த காரணத்தால் தான் நாடாளுமன்றத்தில் ஒரு எம்பி கூட தமிழ்நாட்டில் பிஜேபி ஜெயிக்க முடியல என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதே போல சட்டமன்றத்தில் நடக்க இருக்கக்கூடிய தேர்தல் கருத்து கணிப்புகள் எல்லாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி வாஷ் அவுட் என்ற நிலைதான் நிச்சயம் வரப்போகுது. நான் இன்னொரு கணக்கையும் சொல்றேன். ஏற்கனவே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சியில் இருக்கலாம், ஆட்சியில் இருக்கலாம் என்று சொல்ற அதே நேரத்தில் ஒரு கணக்கு சொல்றேன். அவர்கள் பெற்ற வாக்கு சதவிகிதம் எவ்வளவு தெரியுமா? 37% தான். 37% வாக்குகளை பெற்று பிஜேபி இன்னைக்கு ஆட்சியில் இருக்குன்னா 63% மக்கள் அந்த பிஜேபி எதிர்த்து பிரிச்சு போட்டுட்டாங்க, பல்வேறு கட்சிகளுக்கு பிரிச்சு போட்டுட்டாங்க. ஆக இந்திய அளவில் தமிழ்நாட்டில் அமைஞ்ச கூட்டணி போல இந்திய அளவில் அமையல. அதனால சகோதரர் ராகுல் அவர்களே, உங்களை அன்போடு கேட்கிறேன், நீங்கள் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். உடனடியாக மத்தியில் இந்திய அளவில் ஒரு கூட்டணி அமைவதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டு அந்த பணிகளை நீங்கள் இறங்கிட வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் சார்பு, உங்கள் அனைவரின் சார்பில் ராகுல் அவர்களை விரும்பி வேண்டு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்து நிறைவான ஒரு வேண்டுகோள், நம்முடைய தலைவர் இன்றைக்கு இல்லை, கலைஞர் இல்லைன்னு சொன்னா கூட அவருடைய உணர்வுகள், அவருடைய உணர்ச்சிகள், அவருடைய செயல்பாடுகள் அத்தனையும் உள்ளத்தில் இருக்கு. அவரை நினைச்சுக்கிட்டு தான் நாம் தேர்தல் பணியில் இன்றைக்கு இறங்கி நம்முடைய கடமையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். அவர் மறைந்த நேரத்தில் அவருடைய உடலை அவர் விரும்பிய பெரிய அண்ணாவுடைய நினைவிடத்திற்கு பக்கத்தில் அவர் அடக்கம் செய்ய வேண்டும் என்று அனைவரும் விரும்பினோம். நான் மட்டும் இல்லை, அனைவரும் விரும்பினோம். ஆனால் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி அதற்கு அனுமதி கொடுத்துச்சா? தயவு செய்து நீங்க சிந்திச்சு பார்க்கணும். அது மட்டும் இல்ல, பிரதமராக இருக்கக்கூடிய மோடி பலமுறை எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டார், ஆறுதல் சொன்னார். மத்தியில் இருக்கக்கூடிய சில அமைச்சர்கள் தொடர்பு கொண்டாங்க, அமித்ஷா அவர்கள் தொடர்பு கொண்டார்கள், நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடர்பு கொண்டார்கள். என்ன வேணும், என்ன வேணும், ஏதாவது எங்களால் காரியமாக்கணுமா என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், ஒரே ஒரு கோரிக்கை தான், மாநில அரசிடம் முதலமைச்சரிடத்தில் கடிதம் கொடுத்திருக்கிறோம், தலைவர் கலைஞருடைய உடலை அண்ணாவுக்கு பக்கத்தில் அடக்கம் செய்ய விரும்புகிறோம், அதுதான் அவருடைய கடைசி ஆசை. சாதாரண தலைவர் அல்ல அவர், 5 முறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்திருக்கிறார். நம்முடைய தமிழர்களுக்கு தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர், ஒட்டுமொத்த உலக அளவில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர் கலைஞர், இந்த நாட்டிற்கு ஜனாதிபதிகள் அடையாளம் காட்டிய தலைவர், பிரதமர்களை உருவாக்கிய தலைவர். அப்படிப்பட்ட தலைவருக்கு இடம் வேண்டும் என்று கேட்கிறோம், ஆனால் மறுக்கப்படுகிறது. எனவே நீங்கள் துணை நிற்கணும்னு கேட்டப்போ பார்க்கிறோம் 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 சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர ஒரு இம்மி அளவு கூட மத்திய அரசும் அது பற்றி கவலைப்படல, பிரதமரும் அதை பற்றி சிந்திச்சு பார்க்கல. ஆகவே
நம்முடைய தலைவர் கலைஞர்களுக்கு அண்ணாவுக்கு பக்கத்திலே ஒரு ஆறடி இடம் கொடுக்க மறுத்த கயவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். ஆக தமிழ் தலைவருக்கு இடம் கொடுக்க மறுத்தவர்கள் தமிழ்நாட்டில் இனி இடம் கொடுக்கலாமா என்று அந்த கேள்வியை தான் உங்களிடத்தில் எடுத்து வைத்து வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்தியாவின் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சிறப்புரை நிகழ்த்துவார்கள்.